வணக்கம். இது தமிழ் டூபின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மைக் கிடைத்தால் வீராப்பு, பதவி ஆசையில் அலைச்சல், ஸ்ரீதரனின் சின்னத்தனங்களை அம்பலப்படுத்தும் சித்தார்த்தன். உடன் அமுலாக்கும் வகையில் உடல் தனிமைப்படுத்தல் முடக்கம் நீக்கப்படுகிறது. 398 குடும்பங்களுக்கு இறுக்கமான கட்டாய தனிமைப்படுத்தல். யாழ் உடுவில் தெளிப்பலை கோட்டங்களில் 73 பாடசாலைகள் மறு அறிவித்தல் வரை பூட்டப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் நேற்று 26 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி. லங்கா பிரீமியர் லீக் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் காலி அணி வெற்றி. மைக் கிடைத்தால் வீராப்பு, பதவி ஆசையில் அலைச்சல், ஸ்ரீதரனின் சின்னத்தனங்களை அம்பலப்படுத்தும் சித்தார்த்தன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொறடா பதவிக்காக ஸ்ரீதரன் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் கொறடா பதவியை ஸ்ரீதரன் நேர்மையாக கையாளவில்லை என கூட்டமைப்பின் உறுப்பினர்களின் கருத்தையும் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ளார். கொரோனா பதவி தனக்கு கால்தூசு என கூறியதுடன் சித்தார்த்தனை மோதலுக்கு அழைக்கும் பாணியில் கருத்துக்களையும் கூறியிருந்தார். எனினும் அதன் பின்னர் நடந்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கொரோனா பொறுப்பை தக்க வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டத்திலிருந்து எழுந்து வெளியே சென்றிருந்தார். இதுகுறித்து சித்தார்த்தன் நேற்று கருத்து தெரிவிக்கும் போது, கடந்த பாராளுமன்ற காலத்தில் கொரோனா பதவி குறித்து பல தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதிருப்தியுடன் இருந்தார்கள். தமக்கு நேரம் முறையாக பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை என அவர்களில் பலர் கூறியிருந்தனர். நாங்கள் நேரம் கிடைக்கின்ற போது அநேகமாக கிடைப்பதில்லை. நாம் பேச தெரியாமல் நாடாளுமன்றத்தில் பேசாமல் விடவில்லை. தேவையென்றால் பங்காளி கட்சி எம்பிக்கள் அல்லது கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த தமிழரசு கட்சியினரை கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள். முதலாவது ஸ்ரீதரன், பின்னர் சம்பந்தன், சுமந்திரன், சேனாதிராசா இவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு அதில் மிஞ்சினால்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். அதிலும் குறிப்பாக சம்பந்தன் பேசும் நாளில் எங்களுக்கும் நேரம் ஒதுக்குவார்கள். சம்பந்தன் பேசிக் கொண்டிருப்பார். நேரம் முடிந்தது என்றால் எங்கள் நேரத்தை கேட்பார். நாம் அதை நிராகரிக்க முடியாது. கடந்த பொதுத் தேர்தல் காலத்தில் எம் ஏ சுமந்திரனின் சில கருத்துக்கள் சர்ச்சையாகவும் பின்னடைவாகவும் இருந்தது. அவரை பேச்சாளர் பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டுமென தமிழரசு கட்சியிலிருந்துதான் அதிகமாக கேட்டார்கள். இதனால்தான் பேச்சாளர் கொரோடா இருவரையும் மாற்றும் நிலைப்பாடு ஏற்பட்டது. இந்த வரவு செலவு திட்டத்தில் வினோ நோகராதலிங்கம் இரண்டு முறைதான் பேசியிருக்கின்றார். அவர் பலமுறை கேட்டும் நேரம் கொடுக்கப்படவில்லை. செல்வம் அடிக்கலநாதன் 4 முறைதான் பேசியிருக்கின்றார். இதுதான் பிரச்சினை. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பேச்சாளர் விவகாரம் எழுப்பப்பட்ட போது சுமந்திரன் தான் பேச்சாளர் பதவியிலிருந்து விலகுவதாக கூறி அந்த இடத்துக்கு ஸ்ரீதரனை பிரேரித்தார். ஸ்ரீதரனை 5 பேர் ஆதரித்தனர். செல்வத்தை 4 பேர் ஆதரித்தனர். அப்போது சம்பந்தன் அண்ணா தானும் செல்வத்தை ஆதரிப்பதாக கூறினார். அப்போது என்னிடம் கேட்டார், தம்பி பேச்சாளராக செல்வத்தையும் கொரோனாவாக ஸ்ரீதரனையும் போடலாமா? கொரோனா பதவியை விட்டு தருகின்றீர்களா என. நான் அந்த பதவியை கேட்கவில்லையே. அதை ஸ்ரீதரனுக்கு கொடுத்து பிரச்சனையை சுமூகமாக முடியுங்கள் என்று குறிப்பிட்டேன். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. சம்பந்தன் எவ்வளவோ சொன்னார், அவர்கள் கேட்கவில்லை. இந்த கதிரையில் கடந்த வாரம் வந்து வீரமாக பேசிய ஸ்ரீதரன் கொரோனா பதவி எனக்கு கால்தூசு என்றார். ஆனால் கடந்த வியாழக்கிழமை நடந்த சம்பவத்தையும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அன்று கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடந்தது. அப்போது வினோ நோகராதலிங்கம் கொரோனா மற்றும் பேச்சாளர் பதவியை பற்றி பேசலாம் என நானும் ஆமோதித்தேன். இப்போது சம்பந்தன் கொஞ்சம் வீக்காக இருக்கின்றார். அவர் அதை என்னவென கேட்பதற்குள் ஸ்ரீதரன் எழுந்து வெளியே சென்றுவிட்டார். அதைத் தொடர்ந்து மற்ற எம்பிக்கள் போய்விட்டார்கள். இந்த இடத்தில் வீராப்பாக பேசிவிட்டு மூடிய அறைக்குள் எப்படி நடக்கின்றார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாடாளுமன்றத்தில் நான் பேசவில்லை என ஸ்ரீதரன் கூறியிருக்கின்றார். கடந்த பாராளுமன்றத்தில் முக்கிய பணியொன்று எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. முக்கிய அரசியலமைப்புக்கான உபக்குழு ஒன்றின் தலைவராக நான் நியமிக்கப்பட்டிருந்தேன். நாங்கள் முக்கியமான வரைவொன்றை வழங்கியுள்ளோம். அதை என்ன செய்ய முடியும் என்பதாலேயே சம்பந்தன் அண்ணன் எனக்கு அதை கொடுத்திருந்தார் என்று குறிப்பிட்டோம். உடன் அமலாக்கும் வகையில் உடுவில் தனிமைப்படுத்தல் முடக்கம் நீக்கப்படுகிறது. 398 குடும்பங்களுக்கு இறுக்கமான கட்டாய தனிமைப்படுத்தல். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் உடுவில் பகுதியில் அமல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் முடக்கம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக யாழ் மாவட்ட செயலாளர் மகேசன் மற்றும் மாகாண சுகாதார பணிப்பாளர் கேவீஸ்வரன் ஆகியோர் கூறியுள்ளனர்.
மேலும் குறித்த பகுதியில் சுமார் 398 குடும்பங்கள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலில் இருக்கும் எனவும், மருதனார் மடம் சந்தை மற்றும் அதனை சூழ உள்ள வர்த்தக நிலையங்கள் திறக்கப்படாதெனவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி ஒடிவில் தெல்லிப்பளை பிரதேச பாடசாலைகள் 2 வாரங்களுக்கு மூடப்பட்டிருக்கும். யாழ் ஒடுவில் தெல்லிப்பளை கோட்டங்களில் 73 பாடசாலைகள் மறு அறிவித்தல் வரை பூட்டப்பட்டுள்ளது. மாகாண கல்வி அமைச்சு அறிவிப்பு. யாழ் தெல்லிப்பளை பிரதேசங்களில் உள்ள சகல பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரை பூட்டப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஆலோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் வலிகாமம் கல்வி வளையத்துக்குட்பட்ட ஒடுவில் கல்வி கோட்டத்துக்கு உட்பட்ட 33 பாடசாலைகளும் தெல்லிப்பளை கல்வி கோட்டத்துக்கு உட்பட்ட 40 பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்படுகிறது. மருதனார் மடம் பொதுச்சந்தை கொத்தனையின் பின்னர் இந்த 2 கல்வி கோட்டா பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இதேவேளை மருதனார் மடம் கொரோனா தொற்று கொத்தனையின் 1வது நபரின் மகளுக்கு நேற்று தொற்று உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் கடந்த வாரம் பாடசாலைக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் 26 பேருக்கு COVID-19 தொற்று. யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அதிர்ச்சி தகவல். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று 393 பேருக்கு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் 26 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், கொக்கவில் 1, தெல்லிப்பளை 3, அளவெட்டி 2, ஒரும்பிராய் 1, நவாளி 1, கேரிமலை 2, மாணிப்பாய் 2, ஒடுவில் 2, இனுவில் 2, சங்கானி 1, பண்டத்தரிப்பு 1, சுண்ணாகம் 2, கைத்தடி 1, ஏழாளை 3, காங்கேசந்துறை 1, சண்டிலிப்பாய் 1 என 26 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூட முடிவுகள் மட்டுமே. லங்கா பிரீமியர் லீக் 1வது அரையிறுதிப் போட்டியில் காலி அணி வெற்றி. லங்கா பிரீமியர் லீக் தொடரின் 1வது அரையிறுதிப் போட்டியில் காலி கிளாடியேட்டர்ஸ் அணி 2 விக்கெட்டுகளால் வெற்றியை தம்பசப்படுத்தியுள்ளது. கொழும்பு கிங்ஸ் அணிக்கு எதிரான இந்த போட்டி அம்பாத்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற காலி அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய கொழும்பு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 150 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அணி சார்பாக டிபெல் ட்ரெம்ட் 70 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் சந்தகன் 3 விக்கெட்டுகளையும் துசார மற்றும் தனஞ்சய லக்ஷன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். அத்துடன் சகன் ஆரச்சிகே மற்றும் எஸ் ஜெயசூர்யா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இந்நிலையில் 151 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்பெடுத்தாடிய காலி அணி 19.5 ஓவர் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இந்நிலையில் 2 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. அணி சார்பாக பானுக ராஜபக்ஷ 33 ஓட்டங்களையும் தனஞ்சய லக்ஷன் ஆட்டமிழக்காமல் 31 ஓட்டங்களையும் ஜெஹான் ஜெயசூரிய 22 ஓட்டங்களையும் அசாம் கான் 21 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். பந்துவீச்சில் அசான் பிரியஞ்சன் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் அஞ்சலா மெத்யூஸ், துஷ்மந்த் சமீரா, கொய்ஸ் அகமட் மற்றும் திஷீலா டி சில்வா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தனஞ்சய லக்ஷன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை லங்கா பிரீமியர் லீக் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளதுடன் இந்த போட்டியில் யாழ்ப்பாணம் ஸ்டாலியன்ஸ் மற்றும் தம்புள்ள வைக்கிங்ஸ் அணிகள் மோதும்.